வடமாகாண சபையை கலைக்க வேண்டும் என்று கூறுகின்ற எதிர்கட்சி தலைவர் தவராஜா அவர்கள் கூட வேண்டுமா இருந்தால் தனது பதவியையும் தனது உறுப்பினர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்துவிட்டு போகட்டும் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழ் மக்களுக்கு இன்றைய நல்வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட மாகாண சபை ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் தனது ஓய்வுகால வாழ்க்கையை புறந்தள்ளி தமிழ் மக்களுக்காக அரசியலுக்குள் வந்த எமது நீதியரசரை அவரை எதிர்த்து செய்கின்ற விமர்சனங்கள் அனைத்தையும் நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் எதிர்க்கின்றோம் இன்று எமது மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இந்த அரசியலமைப்பின் ஊடாக ஒரு நல்ல தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற என்கின்ற ஆதங்கத்தோடு செயற்படும் எமது பெருந்தலைவர் ரா சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு ஆதரவு களமாக செய்யப்படுகின்ற எமது முதலமைச்சரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் திட்டமிட்டு உடைப்பதற்காக செயற் செய்யப்படுகின்ற ராஜதந்திர நடவடிக்கைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எமக்கு இன்று வரைக்கும் எந்த விதமான நல்ல ஆரோக்கியமான எமது மக்களுக்கான சுதந்திர சுக வாழ்விற்கான எந்த ஒரு ஒரு சிக்னலும் இன்று வரைக்கும் கிடைக்கவில்லை எமது போராளிகள் பதினேழு ஆயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் குடும்பம் உதவி வேண்டி தங்களுக்கு வாழ்வாதார உதவி தேவை என்று வடமாகாண சபையினால் அமைக்கப்பட்ட டெனீஸ்வரனின் ஊடாக அமைக்கப்பட்ட அந்த அமைப்புக்கு தங்களுடைய வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களில் ஆயிரத்தி அறுநூற்றி சொச்ச பேருக்கு மட்டும்தான் உதவி வழங்கக்கூடிய மாதிரி இருந்து இருக்கின்றது என்பதை எனக்கு டெனீஸ்வரன் அவர்கள் கூட தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து போராளிகளும் உரிய முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் இந்த கடந்த முப்பது வருட காலமாக போராட்டத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் வளமாக சரியான முறைகளில் பராமரிக்கப்பட்டு அவர்களது பொருளாதாரம் பலம் பெறுவதற்காக நாம் அயராது பாடுபட வேண்டும் அதைத்தான் முதற்கண் கொண்டு அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்து மாகாண சபை உறுப்பினர்களும் தங்களது பெற அந்த அதை முன்னிறுத்தி செயற்பட வேண்டும்